கைஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இப்ப லைவ்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜனனி என்னோட இளவரசி பதவியை வேண்டாம் என்று பிக் பாஸ் கிட்ட முறையிடுறாங்க, ஒரு பக்கம் ராஜாராணி கிட்ட முறையிடுறாங்க. அப்படி என்னடா ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சோ விக்ரமன் அண்ட் ஜனனி ஃபைட் திருப்பி கண்டினியூ ஆகினே இருக்கு. என்னன்னா, அந்த தண்டனை கொடுக்குற டைம்ல பாத்தீங்கன்னா, ஜனனி தான் எல்லாருக்கிட்டயும் வந்து சத்தியம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து விக்ரமனை லைட்டா ஜனனி மறைச்சிட்டு இருக்காங்க கேமரா போக்கஸ்ல இருந்து. அப்ப வந்து விக்ரமன் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்த போது ஜனனி இந்த வார்த்தையை சொல்லிருக்காங்க. சோ அது எனக்கு தெரியும், நீங்க சொல்ல வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து விக்ரமனுக்கு வந்து, நீங்க என்ன, நீங்க மரியாதை கொடுத்தாத அவமரியாதையா பேசுற மாதிரி இருக்கு அப்படின்ற தோரணையை சொல்லிட்டு இருக்காரு. அது அவங்க இளவரசி அதுக்கப்புறம் தோரணையா பேசும்போது சொல்லிட்டாங்க, இல்ல நான் அப்படிலாம் பேசல, எனக்கு இது அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் நான் இங்க வந்தேன், ராஜாராணி கிட்ட கேட்டுதான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன், நான் வந்து மறைக்கணும்லாம் நிக்கல, அவங்க கிட்ட வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து நீங்க உண்மையான இளவரசி அல்ல, சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டைலாக வந்து விக்ரமன் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து நீங்க ஜன்னி சொல்றாங்க, நீங்க ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு வேற ஏதோ விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு அது முடிஞ்சிட்டு இருக்கு. அதை வந்துதான் இங்க உள்ள சொல்லியிருக்காங்க. அதனால நான் இந்த இளவரசி பதவியில இருந்து நான் விலகுறேன், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த ராஜ குடும்பம் எல்லாரும் சேர்ந்து விக்ரமனை கூப்பிட்டு என்னதான் ஆச்சு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது பண்றாங்க, ராஜகுரு தான் வந்து இந்த ராஜாக்கோ ராணிக்கு எல்லாருக்குமே பாடம் எடுக்கிறவரு, அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கல, இவங்க வந்து மரியாதை கொடுக்காம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இதுல வேற பொய் சொல்றாங்க, இங்க வந்து அவங்க நிறைய பொய் சொல்றாங்க, இங்க உண்மை கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கு ஜனனி கேக்குறாங்க, ரக்ஷிதா நீங்க என்னதான் பண்ணீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னா, இதுதான் பண்ண, நான் வேற எதுவுமே சொல்லல, வேற எதுவுமே சொல்ல, அவரு தான் நீங்க இந்த போட்டிய உண்மையான ராணி இல்ல இந்த மாதிரி பல வார்த்தைகள் சொன்னாரு, நான் எதுவுமே சொல்லன்ற மாதிரி ஜனனி சொல்றாங்க. பட் விக்ரமன் பாயிண்ட் என்னன்னா, சோ என்னதான் சொல்லி இருந்தாலும் அவர் ராஜகுருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்துருக்கணும், அது கொடுக்காத மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்பாலஜிஸ் பண்ணி ஒரு மன்னிப்பு இது எதுவுமே கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரக்ஷிதா வந்து சரி விடுங்க, இது பார்த்து பேசுங்க, இந்த மாதிரி ஜனனிக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு மேல பொறுக்க முடியல நம்ம ஜனனியால, இல்ல நான் பிக் பாஸ் கிட்ட போயிடுறேன், நீங்க இவரு வேற எதையோ எடுத்துன்னு வந்து மிங்கிள் பண்றாரு, சோ காலில் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து விக்ரமன் லிங்க் பண்றாருன்ட்டு சோ ஜனனி பாதியிலேயே கோச்சுக்கிட்டு எழுந்து போயிட்டு பிக் பாஸ் கிட்ட முறையிடுறாங்க கேமரா முன்னாடி. என்னன்னா, பிக் பாஸ் நான் எனக்கு என்னால் சத்தியமா முடியல பிக் பாஸ், அவர் வேற ஏதோ அவர் ஏதோ நினைக்கிறதா என்ன சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறாரு, அவர் நினைக்கிற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாரு, இதெல்லாம் என்னால முடியாது, நான் எப்படி இருப்பேனோ அப்படிதான் இருப்பேன், அவர் இஷ்டத்துக்குலாம் என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போய் கேமரா கிட்ட சொல்லிடுறாங்க. சோ நான் இந்த ராணி பதவியில இருந்து இளவரசி பதவியில இருந்து நான் விலகிறேன்ற மாதிரி ஜனனி ஒரு பக்கம் முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. மறுபக்கம் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அசீம் ஒரு அட்வைஸ் பண்ணாரு, காமனா சொன்னாரு, என்னன்னா இது பிக் பாஸ் வீடு, நம்ம எல்லா விஷயத்துக்குமே பார்த்து பார்த்து பேசணும்னா, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து பேசணும்னா எல்லா வாட்டியும் பார்த்து பேச முடியாது, எதனா ஒரு டைம்ல எதனா மிஸ்டேக் நடக்கதான் செய்யும், ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டே பேசிட்டு இருந்தா பிரச்சனை வரதான் தெரியும், அடுத்த டாஸ்க் மூவ் ஆகாது, ஸோ இதெல்லாம் பார்த்து பேசுங்கன்ற மாதிரி காமனா சொன்னார், எல்லாருக்குமே சேர்த்து சொன்னார், ஜனனியா இருக்கட்டும் விக்ரமனா இருக்கட்டும். பட் அது விக்ரமன் வந்து ஏத்துக்க முடியாது, ஆமா விக்ரமன் எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்றவர் தான், சின்ன சின்ன விஷயமும் அவருக்கு அவுட் ஆகுது, மரியாதை கொடுக்க முடியலன்னா அது எல்லாமே எடுத்தா எதுவுமே நகராதுதான் என்னோட பாயிண்ட், அந்த பாயிண்ட் நான் அசீமோடது ஏத்துக்கிறேன். எல்லா சின்ன சின்னதுக்கும் குறை கண்டுபிடிச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. பட் இது இந்த ப்ராப்ளம் ஜனனிக்கும் விக்ரமனுக்கும் வந்த மோதல் வந்து ஆரம்பிச்சதே விக்ரமனோட பாயிண்ட் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்ரமன் வந்து நீங்க எப்படி அவர் அவ்வளவு பேசினவர் எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, அவளை எப்படி புகழ்ந்து பேசுவீங்கன்றதுதான் விக்ரமனோட ஏக்கம், அதை தான் இங்க ஜனனி கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க புகழ்ந்து பேசுறது பேசாதது அவது அவங்களோட விருப்பம், விக்ரமன் உங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க வரணும்ன்றது அவங்களுக்கு அவசியம் இல்லைல்ல. இதுல வேற விக்ரமன் கிட்ட வந்து நம்ம அசீம் வந்து சாரி மன்னிப்பு கேட்கலன்ற வருத்தமும் இருக்கு. சோ இதெல்லாமே சேர்த்து ஜனனி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க வருத்தம் ஒண்ணு இருந்தது.